ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருக்க தேவன் உதவி செய்வாராக. வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. மாலை 6:45 மணிக்கு சபையில் வேதப்பாட வகுப்பு நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயும் ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 1-2 தெசலோனிக்கே நிருபங்களை எழுதும் பொழுது அந்த சபையை குறித்து அதிகமாய் மேன்மை பாராட்டி அவர்களை வாழ்த்தி எழுதுகிறதை நாம் காண முடியும். அவருடைய விசுவாசத்தை குறித்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னான். ஒரு ஊழியக்காரனுடைய சந்தோஷம் எப்பொழுது இருக்கிறது என்று கேட்டால், தங்களுடைய சபையில் உள்ளதான ஆத்மாக்கள் விசுவாசத்திலே வளர்கிறார்கள், ஆத்மாவிலே வளர்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். இதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாய் உண்டாகும். யோவான் அதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் என்று கேட்டால், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிறதை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். இன்று நான் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையாருக்கு எழுதும் பொழுது சொல்கிறான், சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அதை சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கடந்த நாளிலே ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது சொன்னேன், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. நம்முடைய இருதயம் அங்குமிங்குமாய் அசைந்து கொண்டிருக்கிறதாய், பலவீனப்பட்டதாய், சோர்ந்து போனதாய் இராதபடி ஸ்திரப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே என்ன சொல்கிறார் என்று கேட்டால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றுவாராக, எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்படியானால் நாம் இருதயம் தேற்றப்பட்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயங்களை தேற்றுகிறவர்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆகையினால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணதான பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவரை குறித்து என்ன சொல்லியிருக்க தெரியுமா? உங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியான வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மை தேற்றினார். அவர் கடந்து சென்ற பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி நம்மை தேற்றினார். தேவனாகிய கர்த்தர் நம்மை தேற்றுகிறவர். சொல்லியிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றுவாராக, எல்லா நல்ல வசனத்தில் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக, எல்லா நல்ல கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. வசனத்தில் நம்ம ஸ்திரப்பட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளை ஒருத்தரும் ஒன்றும் அசைக்கவே முடியாது. வசனத்தில் ஸ்திரப்பட்டவர்கள் எப்போது நல்கிரியைகளை செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய இருதயங்கள் தேவனால் தேற்றப்பட்டிருக்கும். இந்த நாளில் இந்த மூன்றையும் அனுபவிக்க தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை இருதயத்தை தேற்றுவாராக, எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அங்கும் இங்கும் அசையாதபடி உறுதிப்பட்டவர்களாக இருக்க தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. இதை இந்த காலையில் நமது தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் செய்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் நிலைத்திருக்க ஒருவருக்கும் ஆசை பண்ணும். உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டிருப்பதாக, எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் நீங்கள் சிறப்பட்டிருப்பீர்களாக. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி, அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஆமென்.